சேலத்தில் ஏலச்சீட்டு நடத்தி 1.5 கோடி ரூபாய் மோசடி செய்த பெண் மீது நடவடிக்கை எடுக்க கோரி பாதிக்கப்பட்டவர்கள் காவல் நிலையத்தை முற்றுகையிட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. சூரமங்கலம் அருகே புதுரோடு பகுதியைச் சேர்ந்த தேன்மொழி என்பவர் கடந்த 10 ஆண்டுகளாக ஏலச்சீட்டு நடத்தி வந்துள்ளார். அதில் சுற்றுவட்டார பகுதிகளைச் சேர்ந்த 100க்கும் மேற்பட்டோர் லட்சக்கணக்கில் முதலீடு செய்துள்ளனர். இந்நிலையில் கடந்த 3 ஆண்டுகளாக சீட்டு பணத்தை முறையாக வழங்காமல் தேன்மொழி ஏமாற்றி வந்ததாக தெரிகிறது. பாதிக்கப்பட்டவர்கள் சூரமங்கலம் காவல் நிலையம், மாநகர காவல் ஆணையர் அலுவலகம் மற்றும் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் பலமுறை மனு அளித்தும் எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என்று கூறப்படுகிறது. இதையடுத்து பணத்தை இழந்தவர்கள் சூரமங்கலம் காவல் நிலையத்தை முற்றுகையிட்டு தேன்மொழியை கைது செய்து தங்கள் பணத்தை மீட்டுத்தர வேண்டும் என்று வலியுறுத்தினர். வீட்டில் போய் கேட்டால் அவங்க என்ன சொல்கிறாங்கன்ட்டா, நீங்கள் ஸ்டேஷனில் போய் கம்ப்ளைண்ட் கொடுங்க, உங்களால் முடிஞ்சதை பார்த்துக்கோங்க, நீங்கள் ஸ்டேஷனில் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்தா வாங்க முடியாது, நீங்கள் அமைதியாக இருந்தீங்கன்னா நாங்கள் வெயிட் பண்ணுங்க தரோம் அப்படின்ற சொல்கிறாங்க அவங்க. நாங்களே வெயிட் பண்ணி கண்டிப்பாக இருக்குங்க சார். அவங்க வரும்போது எப்படி வராங்கன்னா, 2 வக்கீல் 2 அரசியல்வாதிங்க அந்த மாதிரி தான் காரில் வராங்க, உள்ளே போகிறாங்க, பேசுகிறாங்க, பேசிட்டு அவங்க பாட்டு போயிடுறாங்க. ஆனால் எங்களுக்கு எந்த பதில் சார், நீங்கள் வெயிட் பண்ணுங்கள் வருவாங்க பதில் சொல்கிறோம் அப்படிங்கிறாங்க. ஆனால் உள்ளே என்ன பேசுகிறாங்கிறது எங்களுக்கு தெரியலைங்க சார். அவங்க ஆனால் அவங்க ஆள் பலத்தோடு தான் அவங்க இருக்கிறாங்க. எல்லாம் கூலி வேலைக்கு போகிற பசங்க தான் போட்டிருக்காங்களே ஒழிய பெரிய பெரிய ஆளுங்கள்லாம் போகல. நான் அவங்க சீட்டு பாதியிலே நான் நிறுத்திட்டேன். இவ்வளோ லட்சம் தெரிஞ்சு தான் நான் நிறுத்தினதே. ஆனால் நடுவுலேருந்தே நான் ஆகஸ்ட் மாதத்துலேருந்தே நான் கேட்டுட்ருக்கேன், எனக்கு கொஞ்சம் கொஞ்சமாக பணம் கொடுங்க, ஒரேடியாக கூட கொடுக்க வேணான்னு. இப்போ தரேன் அப்போ தரேன் சொல்லி இழுக்க அடிச்சுட்டு இருந்தாங்க. உனக்கு பிறகு இவ்வளோ தரேன் அவ்வளோ தரேன் சொல்லி இப்படி ஆசை வார்த்தை பேசி பேசி பேசியே தான் எங்களை இப்படி ஏமாற்றி நடுத்தரில் வந்து நிற்க வச்சுருக்காங்க எங்களை. தேன்மொழி தொடர்புடைய நபர்களை பிடித்து விசாரணை நடத்திய போலீசார் உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்று உறுதியளித்ததை அடுத்து பாதிக்கப்பட்டவர்கள் கலைந்து சென்றனர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.